அருமை உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பண வணிகத்தை விட பண்டமாற்று வணிகமே மக்களை இணைக்கவும் பிணைக்கவும் செய்யும் என்ற சிந்தனையோடு இன்றைய பாடத்திற்கு செல்வோம். மக்கள் வாழும் சூழலுக்கு தக்கவாறு அமையக்கூடிய தன்மையுடையது தொழில். பழந்தமிழர்களின் தொழில் நிலத்தின் இயல்பை சார்ந்து அமைந்திருந்தது. இன்றும் கடற்கரையில் வாழும் மக்கள் மீன்பிடித்தல், உப்பு விளைவித்தல் போன்ற தொழில்களை செய்து வருகிறார்கள். பண்டைய நெய்தல் நில மக்கள் தங்கள் வாழிடத்தில் உள்ள வளங்களை பயன்படுத்தி தொழில் செய்தனர். ஆண்களும் பெண்களும் வணிகம் செய்த செய்தியை சங்க பாடல்கள் புலப்படுத்துகின்றன. அவ்வாறு பழங்கால வணிகம் சார்ந்த செய்தியை புலப்படுத்தும் அம்மூவனார் எழுதிய ஒரு பாடலைத்தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்கப் போகிறோம். பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் இருங்கழி செருவின் உழாது செய்த வெண்கள் உப்பின் கொள்ளை சாற்றி என்றூள் விடற குன்றம் போகும் கதல்கோள் உமனர் காதல் மடமகள் சில்கோள் எல்வலை தெளிர்ப்ப வீசி நெல்லின் நேரே வெண்கள் உப்பு என சேரி விலைமாறு கூறலின் மனைய விளியறி ஞமளி குறைப்ப வெறிய மதர்கயல் மலைப்பின் அன்னகன் எனக்கு இதை முயல் புனவன் புகை நிழல் கடுக்கும் மாமோது அல்லல் அழுந்திய சாகாட்டு எவ்வன் தீர வாங்கும் தந்தை கைப்பூன் பகட்டின் வருந்தி வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றே என்கின்ற அம்மூவனாரின் பாடல் அகநானூற்றில் 140வது பாடலாக இடம்பெற்றுள்ளது. வேட்டம் மீன்பிடித்தல் களி உப்பங்கழி செரு வயல் கொள்ளை விலை கதல் விரைவு உமனர் உப்பு வணிகர் ஞமளி நாய் புனவன் காணவன் அல்லல் சேறு பகடு எருது பரதவர் பெரிய கடல் பரப்பில் மீன் வேட்டையாடுவர். நிலப்பரப்பில் உப்பளங்களில் உழவு செய்யாமலே உப்பு விளைவிப்பர். அந்த வெண்ணிற கல்வுப்பை உப்பு வணிகர் தங்களது வண்டியில் ஏற்றிச் செல்வர். வண்டியில் பூட்டிய எருதுகளை விரட்ட கையில் தாள்கோள் வைத்திருப்பர். கோடை காலத்தின் வெப்பத்தால் பிளவுபட்ட குன்றை கடந்து தொலைவில் உள்ள ஊர்களில் விற்பனை செய்வர். அத்தகைய உமனர் ஒருவரின் மகள் அழகும் இளமையும் வாய்ந்தவள். அவள் தன் கைகளில் அணிந்திருந்த அழகிய வளையல்கள் ஒளிக்க தெருவில் கைகளை வீசி நடந்து சென்றாள். அங்கு உப்பு வாங்கலையோ உப்பே, நெல்லுக்கு உப்பே என்று அவள் கூவினாள். அவள் கூவுவதை கேட்டு வீட்டில் உள்ள நாய் இது வேற்றுக்குரல் என்று குறைத்தது. அதனை எதிர்பாராத அப்பெண்ணின் கண்கள் இரண்டும் அச்சத்தால் மீன்கள் தம்முள் சண்டையிட்டுக் கொள்வது போல் மருண்ட அப்பெண்ணின் கண்களை நான் அங்கு கண்டேன். புதிதாக திணைப்புணம் அமைக்கும் காணவர் பழைய புணத்தை தீயிட்டு எரிப்பர். அப்பொழுது உண்டாகும் கரும்புகை போன்ற கருஞ்சேற்றில் அப்பெண்ணுடைய தந்தையின் உப்புயற்றி செல்லும் வண்டி சிக்கிக்கொண்டது. அவ்வண்டியை சேற்றிலிருந்து துன்பத்துடன் மீட்க முயன்ற எருதிற்கு அவள் தந்தை உதவி செய்வார். அந்த எருது அடைந்த துன்பம் போல அவள் கண்களால் நான் துன்பமடைந்தேன் என்று தலைவன்
தன் காதலை பற்றி பாங்கனிடம், அதாவது தோழனிடம் கூறுகிறான். கடல் சார்ந்த பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்வியலை எடுத்து கூறுவது நெய்தல் திணையாகும். பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர், கதல்கோள் உமனர், நெல்லின் நேரே வெண்கள் உப்பு முதலிய தொடர்கள் கடல் சார்ந்த பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்வியலை படம் பிடித்து காட்டுவதால் இப்பாடல் நெய்தல் திணைக்கு சான்றாயிற்று. கடலுக்கு அருகில் மணல் திட்டுகளில் கடல் நீர் தேங்கியிருக்கும் பகுதிக்கு உப்பங்கழி என்று பெயர். கடல் நீரை பாத்திகளில் தேக்கி வெயிலில் ஆவியாக்கி உப்பு படிவதற்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்ட இடத்தை உப்பளம் என்கிறோம். ஆடை போல் படியும் இந்த உப்பை கூட்டி சேகரித்து பக்குவப்படுத்தி விற்பனைக்கு அனுப்புவர். பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் சந்தைக்குரிய உற்பத்தி பொருளாக உப்பு விளங்கியது. உப்பு விளையும் களத்திற்கு அளம் என்று பெயர். பிற நிலங்களில் கிடைக்கும் பொருள்களை உமனர்கள் உப்பிற்கு மாற்றாக பெற்றனர். இவ்வாறு ஒரு பொருளை கொடுத்து மற்றொரு பொருளை பெறுவதற்கு பண்டமாற்று வணிகம் என்று பெயர். அகப்பாடல்கள் மட்டுமே பாடிய சங்ககால புலவர்களுள் ஒருவர் அம்மூவனார். இவர் நெய்தல் திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர். இவரது பாடல்கள் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு ஆகியவற்றில் காண கிடைக்கின்றன. பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் அகநானூறு. அதாவது 1, 3, 5, 7 என்ற வரிசையில் பாலைத்திணை பாடல்களையும், 2, 8, 12, 18 என்ற வரிசையில் குறிஞ்சித்திணை பாடல்களையும், 4, 14, 24, 34 என்ற வரிசையில் முல்லைத்திணை பாடல்களையும், 6, 16, 26, 36 என்ற வரிசையில் மருதத்திணை பாடல்களையும், 10, 20, 30, 40 என்ற வரிசையில் நெய்தல் திணை பாடல்களையும் தொகுத்துள்ளனர். இது 8 தொகை நூல்களுள் ஒன்று. இந்நூல் களிற்று யானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலக்கோவை என 3 பிரிவுகளை கொண்டது. களிற்று யானை நிறையில் 120 பாடல்களும், மணிமிடை பவளத்தில் 180 பாடல்களும், நித்திலக்கோவையில் 100 பாடல்களும் என மொத்தம் 400 பாடல்களை கொண்டது இந்நூல். கவிஞன் தாம் எழுதும் கவிதையை வெளிப்படையாக ஒரு பொருளும், அதை ஆழ்ந்து நோக்கினால் வேறொரு பொருளும் தோன்றுமாறு அமைப்பது உள்ளுரை எனப்படும். இப்பாடலில் வண்டியை இழுக்கும் எருதுகளின் துன்பத்தை தந்தை போக்கியது போல, தலைவியை கண்டதனால் எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீ போக்குவாயாக என்று தலைவன் தோழனிடம் உள்பொருள் வைத்து கூறியதால் இது உள்ளுரைக்கு சான்றாயிற்று. கொடுக்கப்பட்டுள்ள சுயமதிப்பீட்டு வினாக்களுக்கு விடையளித்து பாருங்கள். விடையளிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மீண்டும் ஒரு முறை காணொளியை காணுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். இணையும் வரை காத்திருப்போம். இணைந்த பின்னர் மகிழ்ந்திருப்போம். நன்றி.